Dear students, we have been seeing fourth chapter, Principles and Process of Biotechnology. Previous classes we saw fermentation, then genetic engineering or process of recombinant DNA technology, okay, then vectors ode properties, types, okay, characters, idellame paatho, adukadutha some more vectors also you are studied, okay. Now in this class we have to see competent host, okay. So ipo nammakitta vector ready a irukku or organism donor organism la irundhu nam vector identify pannirukom and vector la pathina foreign dna yum nam vandu insert pannirukrom, okay. Or certain character or organism la irukkakoodiya or favorable character we have to transform to the another one organism, okay. Appo adukaga and particular character synthesize pannakoodiya gene donor organism irundhu nam isolate panni illa adil irundhu nam vandu adu eduthu cut panni vechirukom adu kuda ipo vector vandu join panni இருக்கு. சோ அப்ப வெக்டாரோடு எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம்ன்றது அந்த டூல்ஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங்ல நம்ம வந்து பார்த்தோம், ஓகே. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் யூஸ் பண்ணோம், டிஎன்ஏ லிகேஸ் என்சைம்ஸ்ல யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணி இப்போ வெக்டார் வந்து ரெடியா இருக்கு, பிளாஸ்மிட்ல ஜாயின் பண்ணி நம்ம ரெடியா வச்சிருக்கோம், ஓகே. சோ நவ் திஸ் வெக்டார் வி ஆர் இன்ட்ரோடியூசிங் டு த ஹோஸ்ட் செல், ஓகே. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு உங்க பார்ட்ல இருந்து ஒரு உங்களுடைய உடம்புல இருந்து ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் விரும்புவீங்களா? நோ, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இது என்னுடைய பார்ட், ஓகே, என்னுடைய ஆர்கன், நான் ஏன் கொடுக்கணும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர் இருக்கும் எல்லா ஆர்கானிசம்க்கும் இருக்கும், ஓகே. ஸோ ஒரு சில பேர் வந்து அந்த சொசைட்டி நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும் வந்து ஆர்கன் டொனேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுவும் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனாக இருக்கிறவங்க வந்து அவங்களும் வந்து உயிரோடு இருக்கணும்னும் போது அப்போ ஒரு ஹெல்ப் மனிதாபிமானத்தோடு அவங்க வந்து அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹியூமன் கைண்டாக இருப்பாங்க, ஓகே. ஸோ அது ஒரு பார்ட், ஓகே. பட் நம்ம இங்கே வந்து லிவிங் ஆர்கானிசம் எஸ்பெஷலி பாக்டீரியாவை கன்சிடர் பண்ணுவோம். பாக்டீரியா கன்சிஸ்ட் ஆஃப் சம் செல் இன்க்ளூஷன்ஸ், ஓகே. பிளாஸ்மேட் இருக்குது, சென்ட்ரல் டாக்மா இருக்குது, அதுக்கடுத்து ரைபோசோம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்போது எந்த ஒரு ஆர்கானிசம் இருந்தாலும் என்னுடைய உடம்புல இருந்து அவங்களுடைய உடம்புல இருந்து ஒரு பார்ட் எடுக்கணும்னு போது அவ்வளோ சீக்கிரம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஓகே. அதே போல் ஒரு ஃபாரின் மெட்டீரியல் நீ வந்து உன்னுடைய அந்த இது பர்மிஷன் இல்லாமல் எது ஒன்றால் வந்து யாரும் மற்றவங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், ஓகே. ஸோ எ ஸ்மால் ஃபுட் பார்ட்டிக்கல் வந்து டீத்தோடைய அந்த கேப்பில் வந்து இது ப்ரெசன்ஸாக இருந்தாலே நம்ம டங் என்ன பண்ணோம், அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை வந்து ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அதிலே வந்து இப்போ ஃபங்க்ஷனிங் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் ஏ அன்வான்ட் பார்ட் இன் த பர்டிகுலர் சைட்டு, ஓகே. ஸோ நம்மளுடைய முகத்தில் அது ஒரு அன்வான்ட் பார்ட். அதே போல் நம்ம ஸ்கின் மேலேயோ இல்லை நம்ம பாடி மேலேயோ வந்து ஒரு இச்சிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நமக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இமீடியட்டாக அதை வந்து தள்ளி விட்டுடும், இல்லை டஸ்ட் பண்ணிவிடுவோம், ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி அப்போ ஒரு ஒரு ஆர்கானிசம் அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறது தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்கானிசமுடைய ஒரு ஜீன் எடுக்கிறோம், இல்லை பிளாஸ்மிட் நம்ம வந்து எடுக்கிறோன்னும் போது அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணும், டிஃபென்ஸ், ஓகே. அவ்வளோ சீக்கிரம் அந்த பிளாஸ்மிட்டை நம்ம பாக்டீரியாவிலேருந்து எடுக்க முடியாது. அது என்ன பண்ணும், அந்த அளவுக்கு காம்பேக்டாக டைட்டாக அது வந்து அதுக்குள்ளாரே இருக்கணுன்றது அது வந்து நினைக்கும், ஓகே. அதையும் மீறி தான் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அந்த பிளாஸ்மிட்டை எடுத்து ஃபாரின் டிஎன்ஏ கூட அது நம்ம இது பண்ணி என்ன ஜாயின் பண்ணி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும் போது அந்த ஆர்டிஎன்ஏ இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் ஆர் ஃபாரின் ஜீன் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், அனதர் ஒன் ஆர்கானிசம் இல்லாரு எந்த ஆர்கானிசில் நம்ம அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆர்கானிசம் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஓகே. பட் ஃபாரின் மெட்டீரியலும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆர்கானிசம் வந்து அக்செப்ட் பண்ணாது. அப்போ அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணணும், ஓகே. ஸோ இந்த ஃபாரின் கேரக்டராக அந்த ஜீன் அந்த ஆர்கானிசம் வந்து எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஸோ அதுதான் வந்து இந்த காம்படென்ட் ஹோஸ்ட், ஓகே. ஸோ அப்போ எல்லா ஆர்டிஎன்ஏவையும் நம்ம வந்து ஒரே ஆர்கானிசம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அப்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஜீன் செலக்ட் பண்ணணும், வெக்டார் செலக்ட் பண்ணணும், ஹோஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்கில்லை நம்ம வந்து யூஸ் பண்ணணும், ஓகே. ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். காம்படேட்டிவ் ஹோஸ்ட் அது அந்த ஃபாரின் டிஎன்ஏவை வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோஸ்ட் வந்து தன்னை வந்து திறமையானதாக வந்து மாற்றிக்கக்கூடிய கேரக்டர் காம்படென்ட், ஓகே. ஸோ அந்த கேரக்டர் தட் இஸ் ஏ காம்படென்ட் ஹோஸ்ட்.
அது வேற எப்படி நம்ம சொல்லணும்னா ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வித் ஆர்டிஎன்ஏ. ஓகே, ஆர்டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது அந்த ஹோஸ்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஆர் சம் ஹோஸ்ட் வந்து அது வந்து ரிஜெக்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஓகே, ஸோ இதில் தி ப்ராபகேஷன் ஆஃப் த ஆர்டிஎன்ஏ அக்கர் இன்சைட் எ ஹோஸ்ட். ஓகே, ஆர்டிஎன்ஏ இஸ் நத்திங் பட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஓகே, அது ஃபாரின் டிஎன்ஏவும் பிளாஸ்மிட்டும் கன்சிடர் இது ஜாயின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மாலிகூல், அது நம்ம வந்து ஹோஸ்ட்டுக்குள்ளார வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஹோஸ்ட்டுக்குள்ளார இன்சர்ட் பண்ணும் போது அந்த பிளாஸ்மிட் என்ன ஆகணும், மல்டிப்ளை ஆகணும். ப்ராபகேஷன் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ மல்டிப்ளை ஆகணும் அந்த செல்லோடு சேர்த்து, அதுவும் ரெப்ளிகேட்டட் ஆனால் தான் அப்போ அந்த பிளாஸ்மிட் அங்கே வந்து சரியாக ஃபங்க்ஷனிங் ஆகுது. ஓகே, எஸ்பெஷலி அந்த ஹோஸ்ட் செல் இந்த மாதிரி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு நம்ம வந்து மெனி ஹோஸ்ட்டை நம்ம வந்து இந்த சயின்டிஃபிக் ஃபீல்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி ஈகோலி, எஸ்ரேஷியா கோலி, ஈஸ்ட், அனிமல் ஆர் பிளான்ட் செல். ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து ஹோஸ்ட்டாக டிசைட் பண்ணியிருக்கக்கூடிய சம் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ இந்த ஹோஸ்ட் செல் டிபெண்ட்ஸ் அப்பான் த குளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இங்கே ஹோஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறது நம்மளுடைய குளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட், நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ ஒரு ஆர்கானிசம், ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கக்கூடிய கேரக்டரை வந்து ப்ரோ கேரியாட்டிக்கே நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேரக்டரை ஒரு பேக்டீரியாவுக்கு நம்ம கொண்டுட்டு போகலாம், இல்லை பேக்டீரியாவில் இருக்கிறத ஈஸ்ட்டுக்கு கொண்டுட்டு போகலாம். ஆனால் அது சம் ஸ்பெசிஃபிக் கேரக்டர், ரெசிஸ்டன்ஸ் பவர் கேரக்டர், ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ், சலனிட்டி டாலரன்ஸ், டிசீஸ் டாலரன்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் அப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து நம்ம பிளான்ட்டுக்கு கொண்டுட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிள். அப்போது அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹோஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கன்சிடர் ஜென்ரலாக இது எல்லாமே நம்ம ஹோஸ்ட்டு இந்த ஆர்கானிசம் சொன்னாலும் பேஸ்ட் ஆன் த ஒர்க். ஓகே, நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி, எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹோஸ்ட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரி மெனி ஹோஸ்ட் இருந்தாலும் அதிகமாக என்னது ப்ரிஃபரபிளாக இருக்கக்கூடிய ஹோஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ரேஷியா கோழி தான், ஈகோலி பேக்டீரியன் தான். பிகாஸ் ஸோ இதுதான் வந்து இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் வந்து வைட் ரேஞ்சில் யூஸ்ஃபுல் பண்ணக்கூடிய கைண்ட் ஆஃப் பேக்டீரியா நம்ம சொல்லலாம். ஓகே, பிகாஸ் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த ஜெனட்டிக் இன்ஜினியர் நம்ம ஒர்க்கை வந்து நம்ம ஸ்மூத்தாக முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்குண்டான சம் ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த எஸ்ரேஷியா கோழியில் இருக்குது. ஓகே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஹேண்டில். ஓகே, ஸோ இந்த எஸ்ரேஷியா கோழியை நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதே போல் பார்த்தீங்கன்னா அண்ட் க்ரோ, அது பேக்டீரியா வந்து எனி டைப் ஆஃப் மீடியம் இருந்தாலும் அது வந்து சர்வைவல் ஆகும். ஓகே, அதுக்கு அந்த பேக்டீரியா மீடியம் தனியாக இருக்கும், ஃபங்கஸ் மீடியம் தனியாக இருக்கும். ஸோ பட் பேக்டீரியம் கைண்ட் ஆஃப் மீடியத்தில் நம்ம வந்து அதை கல்ச்சர் பண்ணும் போது மீடியத்தை வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து க்ரோத் ஆகும், அண்ட் க்ரோத் ஃபாஸ்டர் ஆல்சோ. ஓகே, அண்ட் கேன் அக்செப்ட் ரேஞ்ச் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகே, அந்த ஈகோலி பேக்டீரியம் வந்து வெக்டார்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கும், எந்த வெக்டார்ஸையும் வந்து அது அதிகமாக ரிஜெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ அந்த வெக்டார்ஸை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த வெக்டார்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் கேரக்டர் அது வந்து கொடுக்கும், வெளியில் வந்து அது எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் வெக்டார் ஃபங்க்ஷனிங் ஆகுதா இல்லையான்றது. ஓகே, ஸோ அப்போ அது வெக்டார்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்குது. தென் ஸ்டடிடு ஃபார் சேஃப்டி, இதனால வந்து நமக்கு அதிகமாக டிசீஸ் வராது. பேத்தோஜெனிக் பேக்டீரியாலாம் இருக்குது. ஓகே, சால்மனெல்லாம் இருக்குது, அது டியூபர் குளோசிஸ் இந்த மாதிரி இருக்குது, நிறைய டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜெனிக் பேக்டீரியாலாம் இருக்குது. அது நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அந்த பேக்டீரியா சம்டைம்ஸ் நம் பை சான்ஸ் நம்ம உடம்புலார போயிடுச்சுன்னா அப்போ அந்த பேக்டீரியா நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணும். பட் இந்த ஈகோலியை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணாலும் அது வந்து நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணாது, பிகாஸ் ஆஃப் ஈகோலி நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டன்லேயும் இருக்குது, இந்த பக்கல் கேவிட்டிலையும் இருக்குது. ஓகே, மவுத் பார்ட்லையும் ஈக்குவலி இருக்குது. ஸோ அப்போ இது வந்து யூஸ் சேஃப்டியாக நம்ம யூஸ் பண்ணும் போது எந்த ஒரு இதுவும் டிசீஸையும் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, அண்ட் தி செல்ஸ் ஆர் டிவைடு எவரி 20 minutes. ஓகே, ஸோ இது வந்து வித்தின் 20 minutes அதனுடைய லைஃப் சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். சிங்கிள் செல் அந்த நெக்ஸ்ட் 20 minutes அது வந்து பைனரி டிவிஷன் மூலமாக இட் ப்ரொடியூசஸ் 2 daughter cells. ஓகே, ஸோ அப்போ அதனால் லைஃப் சைக்கிள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ வித்தின் ஏ டே அது இட் ப்ரொடியூஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்ஸ் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் காலனிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஈகோலி இஸ் ஏ மோஸ்ட் யூஸ்ஃபுல் பேக்டீரியா இன் த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஃபீல்டு. ஓகே, அண்ட் ஜென்ரலி இப்போ நம்ம இந்த டிஎன்ஏ ஒரு பிளாஸ்மிட்டோ இல்லை டிஎன்ஏ பார்ட்டோ நம்ம வந்து ஒரு செல்லிலிருந்து எடுக்கிறோம், பேக்டீரியாவிலேருந்து எடுக்கிறோம். ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது அந்த டிஎன்ஏ கேரக்டர் எப்படி இருக்குது, இட் இஸ் மேடப் ஆஃப் ஏ என்ன சொல்லலாம் ரைபோஸ் சுகர். ஓகே, ரைபோஸ் சுகர்
phosphate molecule, then nitrogenous bases ellame adhula irukum. And this molecule ellame paathina generally DNA is a hydrophilic, okay, it likes water, water vandu adhu like pannum. So appo and nucleus ullar irukkira varaikum dhaan adhu vandu and stability oda irukka mudiyum. Nucleus vittu velila vandhuna cytoplasm ku anga irukka koodiya water ellame vandu DNA vandu enna pannidum, dilute pannidum. So appo avanude function sariya nadakkadhu. Okay, so appo adukaga enna pannuna adhu அடுத்து சைட்டோபிளாஸ்ட் வழியாக நம்ம அந்த பிளாஸ்மா மெம்பரினை விட்டு நம்ம வெளியில் எடுக்கும் போதும் டிஎன்ஏவுடைய அந்த லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு ரொம்ப வெளியில் எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ டிஎன்ஏ இஸ் ஏ ஹைட்ரோஃபிலிக், இட் கேனாட் பாஸ் த்ரூ செல் மெம்பரேன். பிளாஸ்மா செல் மெம்பரேன் இஸ் நத்திங் பட் பிளாஸ்மா மெம்பரேன். அப்போது அந்த டிஎன்ஏவை வந்து நம்ம வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது அதுக்குள்ளே டிஎன்ஏ வந்து டைல்யூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து இம்பாசிபிள். ஓகே, அடுத்து வேறு என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த பாக்டீரியாவிலேருந்து பிளாஸ்மிட்டோ இல்லை டிஎன்ஏவை நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த பாக்டீரியாத்துக்கு நம்ம எப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறோம், சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸ்ட்ரெஸ் கொடுத்து தான் டு டேக் அப் த பிளாஸ்மிட். ஓகே, ஸோ அப்போ அந்த பாக்டீரியாத்துக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் நம்ம வந்து அதை எடுக்க முடியாது. அப்போ எடுக்க முடியாதுன்னா அப்போ அதுவும் என்ன பண்ணும், என்னுடைய பார்ட்டை வந்து நான் எதுக்கு ஒன்று கொடுக்குற மாதிரி அதுவும் வந்து டிஃபென்ஸில் வரும். ஸோ அப்போ அதுக்கு எகேன்ஸ்டாக தான் நம்ம என்ன பண்ணணும், சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஆர் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பிளாஸ்மிட்டை பாக்டீரியாவிலேருந்து ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் டன் பை ட்ரீட்டிங் தம். ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பாக்டீரியாவை நம்ம ட்ரீட் பண்ணுறோம். யார் எது கூட ட்ரீட் பண்ணணும், வித் டைவேலண்ட் கேட்டயான். ஓகே, கேட்டயான் எஸ்பெஷலி கால்சியம் கேட்டயான் கூட நம்ம வந்து ட்ரீட் பண்ணும் போது அப்போ அந்த பிளாஸ்மிட்டை வந்து நம்ம ஈஸியாக பாக்டீரியத்திலேருந்து டோனார் ஆர்கானிசம்லேருந்து எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு அடுத்து அந்த பிளாஸ்மிட்டை எடுத்துருக்குறோம், அதுக்கடுத்து அந்த ஃபாரின் டிஎன்ஏ நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம், மெர்ஜ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ அது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவாக இருக்குது. நவ் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஹோஸ்ட் செல்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஹோஸ்ட் செல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபாரின் பார்ட்டிகளை யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அது மைக்ரோ ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி மேஜர் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கும்போது திஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய செல்ஸ், ஓகே ரீகாம்பினேட்டட் செல்ஸ் இன்குபேட்டிங் ஆன் ஐஸ். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம இன்குபேஷனில் வைக்கிறோம், எதுனா ஃபஸ்ட்டு ஐஸ் மேலே வைக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் பர்டிகுலர் டூரேஷன் கழிச்சு அகெயின் இட் இஸ் ட்ரீட்டட் வித் ஹீட் ஷாக் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஹீட் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், எந்த அளவுக்குனா அட் 42 டிகிரி செல்சியஸில் அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஹோஸ்ட் செல்லை வந்து ஹீட் ஷாக் கொடுக்குறோம். ஓகே, டெம்பரேச்சர் கூட அதை ட்ரீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அகெயின் புட்டிங் ஆன் த ஐஸ். ஓகே, மறுபடியும் அது ஐஸ் கியூப்ல இல்லை ஐஸில் நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது அப்போ என்ன பண்ணுன்னா அந்த பாக்டீரியா லைக் அஸ் ஏ ஹோஸ்ட் அது என்ன பண்ணும், அது வந்து அந்த ஃபாரின் வெக்டார்ஸ் இல்லை பிளாஸ்மிட்டோ ஆர் டிஎன்ஏவை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, நவ் பாக்டீரியா டு டேக் அப் த ஆர் டிஎன்ஏ. ஓகே, ஸோ அது பாக்டீரியா வந்து அப்போ அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் இந்த இது வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி தான் வந்து ஒரு செல்லு இருக்கக்கூடிய டிஎன்ஏவை இன்னொரு செல்லுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் யூகேரியாட்டிக் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் இருக்குது. ஜென்ரலி ப்ரோகேரியாட்டிக் குள்ளார பண்ணும் போது பாசிபிள், யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் குள்ளார பண்ணும் போது பாசிபிள். பட் ஒரு யூகேரியாட்டிக் ப்ரோட்டீன்ஸை நம்ம வந்து ப்ரோகேரியாட்டிக் வந்து அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அது வந்து இம்பாசிபிள், பிகாஸ் யூகேரியாட்டிக் வந்து சைஸ்லையும் பார்க்கும்போது ஃபங்க்ஷன்லையும் பார்க்கும்போது மோர் அட்வான்ஸ்டு தென் ப்ரோகேரியாட்டிக். ஓகே, ஸோ அப்போ ஒரு ப்ரோட்டீன் கேரக்டருக்கு அதுக்கு வந்து என்னது லாங் நியூக்ளியோடைடு பேஸ் பேர் இருக்கிறதா இருக்கும், அது வந்து இன்ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும், அதனுடைய அந்த மாலிகுலாருடைய வெயிட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன் ஃபங்க்ஷன்ஸும் லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக்குள்ளார நம்ம அதை சிந்தசிஸ் பண்ண வைக்கணுன்றது வந்து இம்பாசிபிள். ப்ரோகேரியாட்டிக் செல் வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, இட் இஸ் ஏ இம்பாசிபிள். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூகேரியாட்டிக் ப்ரோட்டீன்ஸ் விச் இஸ் நாட் பாசிபிள் பை ப்ரோகேரியாட்டிக் செல். ஸோ அப்போ மேக்ஸிமம் ப்ரோகேரியாட்டிக்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை நம்ம வந்து யூகேரியாட்டிக்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை நம்ம வந்து ப்ரோகேரியாட்டிக்கில் சிந்தசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, பட் ஸ்மாலஸ்ட் மாலிகுலாக இருக்குது, ஸ்மாலஸ்ட் ப்ரோட்டீனாக இருக்குதுன்னா அப்போ வந்து நம்ம ப்ரோகேரியாட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னது மேக்ஸிமம் வந்து யூகேரியாட்டிக் கேரக்டரை ப்ரோகேரியாட்டிக்கில் கொண்டுட்டு வர்றது கொஞ்சம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், எஃபோர்ட் எடுக்கணும். ஓகே, அது நம்மளுக்கு நம்மளுடைய ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் ஜென்ரலி பார்க்கும்போது
யூகேரியாட்டிக்கை வந்து ப்ரோகேரியாட்டிக் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணாது. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் தட் நியூக்ளியோடைடு பேஸ் பேர்ஸ் நம்பர் அண்ட் மாலிகுலார் வெயிட். ஓகே, ஸோ எஸ்பெஷலி இங்கே ப்ரோகேரியாட்டின் வரும்போது ஈக்வலி தான் வந்து என்னது மோஸ்ட் யூஸ்டு இன் த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர்கானிசமாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த காம்படன்ட் ஹோஸ்ட். ஸோ ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஹோஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை என்ன பண்ணணும், இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆகுதா இல்லையா, ஸோ அந்த வெக்டாரை அது வந்து அக்செப்ட் பண்ணுதா இல்லையான்ற கூடிய அந்த மெத்தட் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ இதுவும் ஒரு ஈஸியானது தான், படிச்சிங்களா உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரீட் வெல்.